கலக்கல் சினிமாக்கு வணக்கம். ஆகஸ்ட் 1st ரிலீஸான என் புது படம் ஜிகர்தண்டா தியேட்டரில் களைக்கட்டிட்டு இருக்க எல்லா இடத்துலையும். கலக்கல் சினிமா .com நேயர்களுக்கு வணக்கம். நான் சௌந்தரராஜா பேசுகிறேன். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிகர்தண்டா படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. இட்ஸ் அ கிரேட் ஓப்பனிங். வணக்கம், நான் கார்த்திக் சுப்ராஜ், ஜிகர்தண்டா படத்தோட இயக்குனர். ஜிகர்தண்டா ஆகஸ்ட் 1st தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன படம் ரிலீஸ் ஆகி நாங்கள் போய் தியேட்டரில் போய் ரியாக்ஷன்ஸ் பார்த்தப்போ, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். இந்த படம் கமர்ஷியலாக இந்த வருஷத்தில் வந்த படங்களே ரொம்ப நல்ல பெரிய சூப்பர் ஹிட்னு சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி விமர்சனம்லாம் படத்தை தூக்கி வேறு லெவலில் வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாக்கு ஒரு மைல்கல், தமிழ் சினிமா வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற படம்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் சொன்ன ஒரு வார்த்தையை, இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாக்கே இது ஒரு பேசக்கூடிய படமாக அமையும்னு, அப்படியே அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்துட்டு ரிவ்யூஸும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் பாருங்கள். உங்களை என்டர்டெயின் பண்ணும். உங்களை வந்து எந்த நாளும் வந்து ஏன்டா அந்த படத்தை போகணும் யோசிக்க வைக்காது. கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணும். இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ், நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் படத்தோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். ஹீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, பிரில்லியண்டான மூவ். ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்ட் இருக்கும், சின்ன சின்ன டிஸ்ட் இருக்கும், டிஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் நிறையா சின்ன சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை யாரும் வெளியே சொல்லிட வேணாம், வெளியில் ரிவீல் பண்ணிட வேணாம். அண்ட் தென் கண்டிப்பாக அதை வந்து தேட்டர்ஸில் பாருங்கள், திருட்டு டிவியில் பார்க்காதீங்க. இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். பீட்சாக்கு அப்புறம் திரும்ப அவர் வந்து ஃபேன்ஸை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என் கூட நடித்தவங்க எல்லாருமே இந்த படத்தில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சிம்ஹா, கருணாகரன், லக்ஷ்மி மேனன், சோமசுந்தரம், எங்கள் டெக்னிக்கல் டீம், கேமராமேன் கேவ் மேக், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், எல்லோரும் இந்த படத்தை ரொம்ப காதலித்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி இந்த படம் வந்து எல்லா இடத்துலையும் சூப்பர் ஹிட், ஹவுஸ்ஃபுல் போர்டெலாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப சில படங்கள்லாம் இந்த அளவுக்கு கமர்ஷியல் சக்ஸஸையும் பார்த்து விமர்சனமும் வர மாதிரி பண்ணோம். ஜிகர்தண்டா அந்த மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் வந்து சித்தார்த் வந்து ஹீரோ பண்ணியிருக்காங்க, லக்ஷ்மி மேன் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து பாபி ஜெயசிம்மா பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய தம்பியாக நான் ஒரு திண்டுக்கல் பொன்ராம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல். ஒரு மதுரையில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர், அதில் நடக்கிற ஒரு காமெடி, அதில் ஹீரோ வந்து ஏன் வந்தார், படடுக்கு வந்தார், அவர் ஜெயிச்சாரா ஜெயிக்கலான்ற ஒரு அருமையான கதையை செம்மையாக கொடுத்துருக்காரு. தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஹாப்பியாக தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக எங்கள் படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஜிகர்தண்டாவை தேட்டரில் மட்டும் பாருங்கள். தேங்க்யூ.